ஹலோ எவ்ரிவன், பாப்பிட் பிளே டாயை லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாப்பிட் நிறைய ஷேப்ஸில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. முதல்ல நான் 10x10 கிரிட் இருக்கிற மாதிரியான ஒரு டாயை எடுத்துக்கிறேன். இதில் நான் நம்பர்ஸ் தான் எழுத போகிறேன். 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸை இதில் நம்ம எழுதிக்கலாம். பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி இதில் நாம் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஷேப்பில் இருக்கிற ஒரு பாப்பிட் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் தமிழ் உயிரெழுத்துகள் மற்றும் மெய்யெழுத்துக்களை நான் எழுதிக்கிறேன். இன்னொரு ஷேப்பில் ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸை எழுதியிருக்கேன். இதோ எல்லா லெட்டர்ஸும் நம்பர்ஸும் எழுதின பாப்பிட்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்பர்ஸ்லாம் லைனாக நம்ம ரீட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு நம்பர் சொல்லிவிட்டு அந்த நம்பரை கரெக்டாக பசங்க டச் பண்ணுறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று விட்டு ஒன்று பபிள்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் டீச் பண்ணுறதுக்காகவும் இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள்ஸ் டீச் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 மல்டிபிள்ஸ் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3 வரும்போது அந்த பபிளை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த பபிள்லாம் ப்ரெஸ் ஆகிருக்கோ அதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் உயிரெழுத்துகள் மெய் எழுத்துகள். இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம உ அப்படிங்கிற எழுத்து எங்கே இருக்குது, இக் எழுத்து எங்கே இருக்குது, இம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க கேட்க பசங்க அந்த எழுத்தை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைனாக எழுத்துக்களை சொல்கிற ஒரு பயிற்சிக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் எழுதின பாப்பிட். இதுவும் அதே மாதிரி தான், லைனாக அந்த லெட்டர்ஸை சொல்லிகிட்டே ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெட்டர் அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுதா அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ்க்காகவும் இந்த பாப்பிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பேர்ட் அப்படிங்கிற வேர்டில் BIRD பேர்ட் அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெல்லிங் அவங்களுக்கு ஈஸியாக நல்லா மெமரைஸ் ஆகும். நாம் நம்பர்ஸ் 1 to 100 எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த பாப்பிட்டையே திருப்பிக்கிட்டு பேக் சைடை நாம் அடிஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். 3 + 5 = 2 அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ரோவில் 3 பபிள்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ரோவில் 5 பபிள்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு டோட்டலாக எவ்வளோ பபிள்ஸ் ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லிட்டு 8 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதையே நாம் சப்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 - 2 இப்போது 6 பபிள்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 2 பபிள்ஸை நம்ம அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் இப்போது எவ்வளோ பபிள்ஸ் ப்ரெஸ் ஆகிருக்கு, 4 அப்படின்ட்டும் நம்ம இதை சப்ராக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நாம் மல்டிப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 × 3 2 × 3 rows அப்படின்ட்டு பபிள்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ பபிள்ஸ் ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நாம் போட சொல்லலாம். இந்த மாதிரி பல விதமாக இந்த பாப்பிட் பிளேட்டாயை நம்ம லேர்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த பிளேட்டாயை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் என்னுடைய கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணேன். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதை உங்கள் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணி பாருங்கள். Thanks for watching.